கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் டீட்டெயில்ஸ் ஐனோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது நம்மளோட தையல் மிஷினுக்கு வர ஃபுட் பெடல். இந்த ஃபுட் பெடல் ஒர்க் ஆகலை, கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பேட்சை திருப்பிக்கும். நான் ஆல்ரெடி மேலே இருந்த இந்த பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த நாலு மூலைக்கும் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, புஷ் வச்சு இந்த மாதிரி புஷ் வச்சு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அஞ்சு லீடு, இந்த அஞ்சு லீடில் இந்த மாதிரி காப்பர் பட்டை அஞ்சுலேயுமே இருக்கும். இதில் இருந்த காப்பர் பட்டை கட்டாயிருச்சு. அந்த கட்டான காப்பர் பட்டை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இதில் இருந்தது கட்டாயிருச்சு. இதுதான் வந்து மெயின் கனெக்ஷன் ரிசீவர் பட்டை. இது இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் பெடல் அழுத்தும் போது இந்த பட்டை மூவ் ஆகும், பாருங்கள் உங்களுக்கு தெரியுது. மூவ் ஆகி வந்து இது அழுத்துது, இது அழுத்துச்சுன்னா எல்லாத்துக்குமே கனெக்ஷன் போய் உங்களுக்கு இந்த வழியாக அவுட் புட் வரும். நீங்கள் மெதுவாக அழுத்துனீங்கன்னா இதில் மட்டும்தான் படும், வேறு எதுலேயும் படாது. அதனால் உங்களுக்கு மோட்டர் ஸ்லோவாக ஓடும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் ஆகுது. இப்போ இந்த ஒரு பட்டையே இல்லாமல் உங்கள் வீட்லேயே இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக சரி பண்ணலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இதை லைட்டாக சீவிட்டு உங்கள் வீட்டில் ஒரு சால்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு தான், ஒன்று சால்டரிங் பேஸ்ட், இன்னொன்று சால்டரிங் லெட்டு. ஒயரை, அந்த கட் பண்ண ஒயரை லைட்டாக இந்த மாதிரி சால்டரிங் பேஸ்டில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஒயரில் சால்டர் தொட்டு நம்ம லைட்டாக இப்போ சால்டர் வைக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக சால்டரிங் ஆகினா சால்டரில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதில் ஒயரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயர் நம்ம இதெல்லாம் சால்டர் பண்ண போகிறோம். லைட்டாக பேஸ்ட் எடுத்து இதில் இப்படி டச் பண்ணிக்கோங்க. நல்லா லெட் எடுத்துக்கோங்க, லெட் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் லெட்டு உட்கார மாட்டேங்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருந்தால் எடுத்து இந்த லைட்டாக கீறி விட்டு லெட்டு வச்சு பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் உட்காரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட்டாக அந்த ஏரியாவில் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இப்போ சால்டர் வைக்கிறேன். நல்லா உட்காந்துக்கிச்சு பாருங்கள் லெட்டு. அப்படியே இந்த ஒயர்லேயும் லெட்டு வச்ச இடத்துல கொஞ்சம் சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த ஒயரை இந்த இடத்துல நம்ம இப்போ சால்டர் பண்ண போகிறோம். நல்லா சால்டர் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதிலேருந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சால்டர் பண்ணி வச்சு இப்போ இதை ஃபிட் பண்ணி நம்ம மிஷினில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போய் மிஷினில் ஃபிட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க மிஷினில் ஃபுட் பெடலை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணி வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.